தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் ஒருங்கிணைப்பு சங்கம் மாநில பொதுச் செயலாளர் ஆவி கண்ணையா அவர்களை நேர்காணல் காண வந்திருக்கும் சரவணன் அவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பத்திரிகையாளருடைய பணி பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் பல இருக்கின்றன, பத்திரிகையாளர்கள் பல பேர் இருக்கின்றார்கள், பத்திரிகைகள் ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் நான்காவது தூண் பத்திரிகை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அந்த பத்திரிகையாளருடைய ஊடகத்தினுடைய செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கிறதா என்பது கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலான பத்திரிகைகள் ஊடகங்கள் கார்ப்பரேட் வசம் மாட்டி தத்தளித்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் சரி, பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய நிறுவனம் தன் சுய முடிவை எடுக்க முடியாமல் இருக்கிறது. கார்ப்பரேட் என்ன கட்டளை இடுகிறதோ அதனுடைய தலையாட்டு பொம்மையாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்களும் பத்திரிகைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது ஜனநாயகத்தினுடைய சீர்கேடுகள், சமூக மக்களுடைய சமூக சீர்கேடுகள் இதெல்லாம் வெளிப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறு பத்திரிகை தான் இதில் முதன்மையாக பெரும்பாலான பங்கு வகிக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் நடக்கின்ற அவலங்கள், சமூக விரோத செயல்கள், சமூகத்தில் நடைபெறுகின்ற அத்தனை அட்கூடியங்களையும் வெளிப்படுத்துவது சிறு பத்திரிகைகளும் ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே தான் செயல்படுகிறது. அவ்வாறு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இந்த 2020 தேசிய பேரிடர் காலம், கொரோனா என்ற ஒரு தொற்று, இந்த காலகட்டத்தில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது, அரசு துறை சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் இவர்களையும் தாண்டி செய்திகளை உங்களுக்கு முந்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், செய்திகளை உடனுக்குடன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் துச்சமென நினைத்து பத்திரிகையில் பணியாற்றுகின்ற செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஊடகத்தில் பணியாற்றுகின்றவர்கள், இவர்கள் அனைவருமே இந்த கொரோனா தொற்று என்பது துச்சமாக நினைத்துவிட்டு பணியில் இருந்து செயல்படுகின்றனர். அவ்வாறு இவர்கள் செயல்படுகின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கேள்விக்குறி என்பது நான் கூறுவது வெறும் கேள்விக்குறி அல்ல. அந்த கேள்விக்குறி அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்தி விடுவார்கள். இந்த வளைவாக எடுத்து வந்து கீழே நேராக வந்து மறுபடியும் ஒரு புள்ளி வைத்து விடுவார்கள். அந்த கேள்விக்குறி என்பது அங்கு நடக்கின்ற சமூக ஊடகங்கள் சமூக அக்கிரமங்களை வெளிப்படுத்த துடிக்கின்ற ஒரு பத்திரிகையுடைய செய்தியாளர் அந்த செய்தியை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்தால் சமூக விரோதிகள், கூலி படையினர்கள் தடுத்து நிறுத்தி முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்ற, அதற்காகத்தான் நான் கூறுகிறேன் பணி பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு பல சங்கங்கள், பல பத்திரிகையாளர்கள், பல ஊடகங்கள் அரசுக்கு தெரிவிக்கின்ற வகையில் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சேப்பாக்கத்திலும் சரி, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சரி, பத்திரிகையாளர்களுக்கு பணிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அரசு அதை செவி சாய்க்கவில்லை. கடந்த மாதம் பார்த்தீர்கள் என்றால் தினகரன் பத்திரிகையில் பணியாற்றுகின்ற மோசஸ் என்பவர் ஒரு செய்தியை வெளியிட்டார் என்பதற்காக கூலிப்படையினரால் அவர் வீட்டு வாசல் முன்னாடியே அவரை வெட்டி படுகொலை செய்தது வேதனைக்குரியதாக இருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு செயல்களை, உண்மை சம்பவங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவ்வாறு சொல்லுகின்றவர்களுடைய உயிர் அவரிடம் இருக்குமா என்றால் இல்லை என்பதுதான் இப்போ நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும், ஒவ்வொரு செய்தியாளர்களும் தங்களுடைய செய்திகளையும் தங்களுடைய பத்திரிகைகளையும் முன்னிறுத்தி தான் செய்திகளையும் பத்திரிகையையும் கொண்டு வருகின்றனர். அவ்வாறு கொண்டு வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையோ அல்லது அரசோ இதுவரை பாதுகாப்பும் கிடையாது. காவல்துறையும் அதை பற்றி ஒன்றும் கண்டுகிறதா கிடையாது. இதுவரைக்கும் அந்த கூலிப்படையினரால் தாக்கப்பட்ட அந்த மோசஸ் என்ற குடும்பத்துக்கு யார் என்ன கொடுத்தார்கள், அரசு என்ன கொடுத்தார்கள், அவர்கள் கொடுக்கின்ற பணம் வந்து இறுதி வரை நிற்குமா, இதெல்லாம் பார்க்கும்போது
மனம் உளைச்சலும் மன வேதனையும் தான் அளிக்கிறது. ஒவ்வொரு பல சங்கங்கள் இருக்குது, பல பத்திரிகையாளர் நிறுவனங்கள் செயல்படுது, ஆனால் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படாதது நம்முடைய இவ்வளவு பாதிப்பு காரணமாக நினைக்கிறேன். சமூக சீரழிவுகளையும் அரசு அதிகாரிகள் ஒரு சிலர் செய்கின்ற ஊழல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அதனால் பல சிரமங்களை அனுபவிப்பது யார் என்றால் சிறு பத்திரிகையாளர்கள், சிறு பத்திரிகையாளர்கள் நடத்துகின்ற உரிமையாளர்கள் ஆசிரியர்கள் தான் இதில் பெரும் பங்கு வகிக்கின்றனர். சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பு என்பது அரசும் காவல்துறையும் வழங்குகிறது. அதாகப்பட்டதை நான் சொல்ல கருத்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சாதாரணமாக வந்து ஒரு எந்த ஒரு துறை சார்ந்தும் பெரும்பாலான துறைகளுக்கு அரசு பாதுகாப்பு என்ற ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக விளங்குகிற இந்த பத்திரிகையாளர் மட்டும் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க என்று தான் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு பல சட்டமன்ற தேர்தல், குறைஞ்சபட்சம் என்னுடைய அனுபவத்திற்கு நான் 7-8 சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறேன். இந்த 7-8 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது எல்லா அறிக்கைகளும் வருது, ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், பத்திரிகையாளர்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம், பத்திரிகையாளருடைய நினைப்பு எந்த அரசியல்வாதிகளுக்கே கிடையாது. அவர்களுக்கு அவர்களுடைய மக்கள் எப்படி கொண்டு போகணுன்றதை நினைக்கிறாங்க, ஓட்டு எப்படி வாங்க வேணும் என்பதை தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நினைக்கிறாங்களே தவிர, அவங்களுக்காக அந்த செய்தியை முந்தி தருந்து மக்கள் மத்தியில் சேர்க்கிற பத்திரிகையாளர்களை பற்றி எந்த ஒரு அரசியல் அமைப்பும் பேசுவதில்லை. ஒரு சில நேரங்களில் ஒரு சில கட்சிகள் பேசினாலும் அது எடுபடாமல் இருக்கிறது. பத்திரிகையாளருடைய பணி பாதுகாப்பு என்பது அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக தாரை தம்பட்டை சங்கு முழக்கத்தோடு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை எங்கள் தலைவர் முன் வைத்திருக்கிறோம். ஏன் என்று இதை சொல்லுகிறேன் என்றால், பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள், பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். இதுவரை பணி பாதுகாப்பை பற்றி அரசு எதுவும் கூறவே இல்லை. இது வருத்தத்துக்குரியதாக உள்ளது. அடுத்தது பத்திரிகையாளர்களுடைய நலவாரியம். பத்திரிகையாளர் நலவாரியம் என்பது அழற குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு அரசியல்வாதிகளும் சரி அரசியல் அமைப்பை சார்ந்தவர்களும் சொன்னாங்க, உங்களுக்கு குழு அமைக்கிறோம், குழு அமைச்சு உங்களுக்கு நலவாரியம் அமைக்கிறோம், அந்த நலவாரியத்தில் இத்தனை பேர் தான் இருக்கணும், இந்த சங்கங்களை சார்ந்தவங்க தான் அந்த நலவாரியம், இப்படியெல்லாம் பேசுனாங்க. ஆனால் இன்று வரை அந்த நலவாரியம் அமைச்சாங்களான்னு கேட்டால் அமைக்கவே இல்லைங்க. இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் அரசு பத்திரிகையாளரை ஒரு கண்ணாக தான் பார்க்கிறது. இவர்கள் ஆட்சியை பிடிப்பதும் அரசியல் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் முன்னேற்பாடாக இருக்கிறார்களே தவிர, பத்திரிகையாளர்களுடைய நலனை பற்றி எல்லாம் கவலைப்படுவதாக தெரிகிறது. ஆகவே இனி வரும் காலகட்டத்தில், அதாகப்பட்டது 2021 பத்திரிகையுடைய பாதுகாப்பும் பத்திரிகையாளர் சுதந்திரமும் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு தேர்தல் அறிக்கை, அந்த அறிக்கை வாசிப்பதில் பத்திரிகையாளர்களை கவனம் வைத்து தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நேர்காணலை கண்ட சரவணன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.